Hi, I'm Roshan. And இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் எதை பத்தி அப்படினா டிஷ்யூ சிஸ்டம் இன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டிஷ்யூ சிஸ்டம் எப்படி எல்லாம் இருக்குது, அந்த டிஷ்யூஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அண்ட் ஆல்சோ அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் என்னலாம் அப்படிங்கறதான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஒரு லிவிங் ஆர்கனிசம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா லிவிங் ஆர்கனிசமுக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட் அப்படின்னா அத செல் அப்படின்னு சொல்லுவோம். Because cell is the basic fundamental unit of a living organism. Cells ellame enakku onnu sendu tissues ah form panni kodukku. Tissues ellame enakku edha form pannu appadina they form the organs of the organism. Endha oru living organism irukudho andha living organism udaya body parts ah irukkalam alladhu any other organs ah irukkalam adha develop pandradha indha tissues உடைய functions. And also பாத்தீங்கன்னா நம்ம human body எடுத்துக்கோங்களேன், ஒவ்வொரு organs உம் ஒவ்வொரு விதமா இருக்குது. So அதனால tissues எனக்கு ஒரே மாதிரி இருக்குமா அப்படி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. They may be similar or not similar. Same ஆவும் இருக்கலாம் and unique or different ஆவும் இருக்கலாம். So அப்படிப்பட்ட tissues எல்லாத்துக்குமே ஒரே function தான். They form the organs. ஆர்கன்ஸ் ஃபார்ம் பண்ணனும், அந்த ஆர்கன்ஸ்க்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி ஹியூமன் பாடிக்கு எப்படி ஒரு டிஷ்யூ செல் ஃபார்மேஷன் இருக்குதோ அதே மாதிரி பிளான்ட்ஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஷ்யூ சிஸ்டம் அப்படிங்கறது இருக்குது. சோ அதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாசிஃபை பண்ணது யாரு அப்படின்னா சாக்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான். என்ன இயர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 1875 கிளாசிஃபை பண்ணாரு. சோ சாக்ஸ் எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்ணாருன்னா ஒரு மூணு விதமா கிளாசிஃபை பண்ணாரு. ஓகே, சோ அந்த மூணு விதத்துல ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். ரெண்டாவது ஃபார்ம் பண்ண டிஷ்யூ சிஸ்டம் என்ன அப்படின்னா கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். மூணாவது ஃபார்ம் பண்ணதுதான் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். சோ இப்படிதான் டிஷ்யூஸ் உடைய மூணு கிளாசிபிகேஷன்ஸ் சாக்ஸ் 1875 செப்பரேட் பண்ணி கொடுத்தாரு. சோ இந்த மூணு சிஸ்டம் பத்தியும் இப்போ நாம டீடைல்டா படிக்கலாம். சோ இந்த டிஷ்யூ சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கிளாசிபிகேஷன் என்ன அப்படினா டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். சோ டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன இருக்கும் அப்படினா எபிடெர்மிஸ். ஓகே, செகண்ட் பார்ட் ஸ்டோமேட்டா, the most important part. And மூணாவது பார்ட் என்ன அப்படி பாத்தீங்கன்னா கியூட்டிக்கல். நாலாவது ட்ரைகோம்ஸ். அண்ட் அஞ்சாவது பாத்தீங்கன்னா ரூட் ஹேர்ஸ். ஓகே, சோ இந்த அஞ்சு பார்ட் தான் டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டத்துடைய மிக முக்கியமான பார்ட்ஸ் அப்படிங்களா. ஃபர்ஸ்ட் திங், எப்பி அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அப்படின்னா அவுட்டர் அப்படின்னு அர்த்தம். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ட் பாடியுடைய அவுட்டர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் திங் எபிடெர்மிஸ். ஓகே, சோ நீங்க டயக்ராம்ல பாக்குற இந்த லேயர் தான் எபிடெர்மிஸ் அப்படிங்களா. சோ எபிடெர்மிஸ் உடைய ஃபங்க்ஷன் தான் என்ன அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடியில பாத்தீங்கன்னா உள்ள நிறைய மசில்ஸ் இருக்கும், டிஷ்யூஸ் இருக்கும், அதுக்கு எதுவும் டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படிங்கறக்காக அவுட்டர் கவரிங்ல ஸ்கின் லேயர் பிரசன்ட் ஆயிருக்கு. அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய பிளான்ட்ஸுக்கும் உள்ள பிரசண்டா இருக்க டிஷ்யூஸ்க்கு எந்த விதமான டேமேஜும் ஏற்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு அவுட்டர் கவரிங்கா இருக்கப்பட்டதுதான் இந்த எபிடெர்மிஸ். அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டா இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் பிகாஸ் ஸ்டொமேட்டா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பிளான்ட்ஸ் பொறுத்த மட்டும் டிரான்ஸ்பிரேஷனுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்களா. சிம்பிளா சொல்லலாம், பிளான்ட்ஸ் பிரீத் த்ரூ ஸ்டொமேட்டா.
ஓகே பிளான்ட்ஸ் மோஸ்ட்லி பிரீத் பண்றது ஸ்டோமேட்டோக்ரோமா தான் பிரீத் பண்ணும் அண்ட் அதுல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ப்ராசஸிங் எல்லாமே இந்த ஸ்டோமேட்டா வழியா தான் நடக்கும் நம்மளுக்கு சோ லிசன் ஸ்டோமேட்டா அப்படிங்கிறது எதுல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த எபிடர்மிஸ் லேயர்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கலாம் எப்படி நம்ம ஹியூமன் பாடியோட ஸ்கின்ல மைனியூட் போர்ஸ் மூலமா ஸ்வெட் வெளியே வருதோ அதே மாதிரி இந்த எபிடர்மல் லேயருடைய ஒரு மைனியூட் போர் தான் இந்த ஸ்டோமேட்டா அண்ட் தேர்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா கியூட்டிக்கல் கியூட்டிக்கல் அப்படிங்கிறது ஒரு அவுட்டர் மோஸ்ட் லேயர் விச் கண்ட்ரோல்ஸ் தி எவாப்பரேஷன் ஓகே கண்ட்ரோல்ஸ் தி எவாப்பரேஷன் ஒரு நெய் பாலிஷ் கோட்டிங் கொடுத்த மாதிரி லீஃபோடைய அவுட்டர் கோட்டிங்லயோ இல்ல ஸ்டெம்மோட அவுட்டர் கோட்டிங்லயோ ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும் அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் கியூட்டிக்கல் கியூட்டிக்கல் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன யூசஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா வாட்டர் லெவலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஓகே அண்ட் நாலாவது விஷயம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா ட்ரைகோம்ஸ் ட்ரைகோம்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்திருப்பீங்க இப்ப இந்த டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா லீஃபுக்கு பக்கத்துலயோ இல்ல ஸ்டெம் கிட்டயோ சம்திங் பாருங்க ஒரு சின்ன சின்ன ஹேர் மாதிரி முளைச்சிருக்குது ஓகே சோ அந்த மாதிரி அவுட் க்ரோத்ஸ் பேரு தான் ட்ரைகோம்ஸ் சோ இந்த ரெண்டுமே ட்ரைகோம்ஸ் அண்ட் ரூட் ஹேர்ஸ் இது ரெண்டுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எபிடர்மல் அவுட் க்ரோத்ஸ் அப்படிம்பாங்க விச் மீன்ஸ் அந்த ஒரு பிளான்ட விட்டு வெளியே க்ரோ ஆயிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ட்ரைகோம்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டெம்ஸ்ல இந்த மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கிறத பாத்திருப்பீங்க அண்ட் லீவ்ஸ்லயும் பிரசன்ட் ஆயிருக்கும் சின்ன சின்ன ஒயிட் ஹேர்ஸ் மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கும் ரூட் ஹேர்ஸ் பாத்தீங்கன்னா ரூட்ல பிரசன்ட் ஆயிருக்கும் அண்ட் ரூட் ஹேர்ஸ் உடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டு அப்சர்வ் த வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில் சாயில் இருக்கக்கூடிய வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஓகே இந்த ரெண்டுத்தையுமே அப்சர்வ் பண்றது தான் இந்த ரூட் ஹேர்ஸ் உடைய ஃபங்க்ஷன் சோ ரூட் ஹேர்ஸ் பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சோ ஒன்ஸ் அகேன் ரிப்பீட் பண்ணிடுறேன் எபிடர்மஸ் சோ எபிடர்மஸ் அப்படிங்கிறது டிஷ்யூஸ் உடைய அவுட்டர் லேயர்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங் ஸ்டோமேட்டா பாத்தீங்கன்னா இட்ஸ் அ மைன்யூட் போர் விச் ஹெல்ப்ஸ் ஃபார் டிரான்ஸ்பிரேஷன் கியூட்டிக்கல் இஸ் த அவுட்டர் லேயர் ஆஃப் த எபிடர்மிஸ் எபிடர்மிஸ்க்கும் ஒரு அவுட்டர் லேயர் தான் அந்த கியூட்டிக்கல் விச் கண்ட்ரோல்ஸ் த எவாப்பரேஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரைகோம்ஸ் அண்ட் ரூட் ஹேர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் த அவுட் க்ரோத்ஸ் இன் எபிடர்மிஸ் எபிடர்மல் அவுட் க்ரோத் அப்படிம்பாங்க சோ அதுல ரூட் ஹேர்ஸ் உடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படி பாத்தீங்கன்னா வாட்டர் அண்ட் மினரல்ஸ் இந்த ரெண்டுத்தையுமே சாயில்ல இருந்து அப்சர்வ் பண்ணக்கூடியதா இருக்கும் சோ ரெண்டாவதா பார்க்கக்கூடிய கிளாசிபிகேஷன் என்ன அப்படின்னா கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் இந்த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்ல பாத்தீங்க அப்படின்னா நான் எழுதி போட்டிருக்கிற கார்டெக்ஸ் எண்டோடர்மிஸ் பெரிசைக்கிள் அண்ட் பித் இந்த நாலு டிஷ்யூஸ தவிர்த்து மீதி எல்லா டிஷ்யூஸும் ஃபார்ம் ஆகும் புரிஞ்சுதா இந்த நாலு டிஷ்யூஸ் இருக்கு பாத்தீங்களா கார்டெக்ஸ் எண்டோடர்மிஸ் பெரிசைக்கிள் பித் இந்த நாள தவிர மத்த எல்லா டிஷ்யூஸுமே இருக்கும் சோ கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் மோஸ்ட் ப்ராபப்ளி எதுல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரவுண்ட் சிஸ்டம் தான் பிலோ த சாயில் தான் ரூட் அண்ட் ரூட் ஹேர்ஸ்ல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் சோ ஒன்ஸ் அகேன் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் கண்டெயின் ஆல் த டிஷ்யூஸ் ஓகே ஒரு பிளான்ட் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான டிஷ்யூஸுமே அதுல இருக்கும் எக்ஸப்ட் தீஸ் ஃபோர் கார்டெக்ஸ் எண்டோடர்மிஸ் பெரிசைக்கிள் அண்ட் பித் சோ ஃபைனலா நாம் பார்க்கக்கூடிய கிளாசிபிகேஷன் என்ன அப்படின்னா வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் இந்த வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் பொறுத்த மட்டும் ரெண்டு பார்ட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒன்னு என்ன அப்படின்னா சைலம் அண்ட் ரெண்டாவது ஃப்ளோயம் ஓகே சோ சைலம் அண்ட் ஃப்ளோயம் இந்த ரெண்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான டிஷ்யூஸ் இந்த இடத்துல சைலம் பாத்தீங்க அப்படின்னா இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் வாட்டர் ஓகே ஒரு பிளான்ட்ல ரூட் சிஸ்டம்ல இருந்து மத்த லீவ்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வாட்டர் சப்ளை பண்ணக்கூடிய வேலையை பாக்குறது தான் சைலமோடைய ஃபங்க்ஷன் ஃப்ளோயம் பாத்தீங்க அப்படின்னா இட் டிரான்ஸ்போர்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஓகே மத்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஃபர்டிலைசர் இருக்கட்டும் அதுல வரக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே இந்த ஃப்ளோயம் தான் பிளான்ட் பாடிக்கு ரூட் சிஸ்டம்ல இருந்து கொண்டு போகுது சோ இந்த சைலம் அண்ட் ஃப்ளோயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளான்ட் பாடிக்குள்ள பண்டில் ஃபார்மேஷன் இருக்கும் அது எந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத பொறுத்து ஒரு த்ரீ டைப்ஸ் கிளாசிஃபை பண்ணிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் என்ன அப்படின்னா ரேடியல் டைப் ஓகே ரெண்டாவது ஃபார்மா இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்ன அப்படி பாத்தீங்கன்னா கோ ஜாயிண்ட் அண்ட் மூணாவது இருக்கிற பண்டில் பாத்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரிக் ஓகே சோ இந்த மூணும் தான் சைலம் அண்ட் ஃப்ளோயம் ஃபார்ம் பண்ணிக்கக்கூடிய பண்டில்ஸ் வச்சு நாம பண்ண
classification. So in the moonu enna functions la pannudhu adula edhavadhu types iruka illaya adha pathila adutha varakoodiya videos la paapom. So that's all for now today students. I hope in the video romba interesting ah irundhirukum appdi nenaikiren and idhula edha doubts irundhuchi appadina you can ask me in the comment section and if you like the video please put me a like. If you want daily videos please subscribe my channel and daily videos are coming for you. See you guys in the next video. Thank you students.